வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம தான் இப்போ தான் தனித்தனியாக பார்த்துட்டுருக்கோம் இல்லையா. இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலானது, வெஜிடபிள் கோலாபுரி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹோட்டல்லலாம் சாப்பிட்ருப்பேன். ரொம்ப ரொம்ப நல்ல, அதாவது ஒரு பஞ்ச் காரத்தோடு நல்ல ஒரு ஸ்பைஸியாக பிடிச்ச வாழ்க்கெல்லாம் இந்த வெஜிடபிள் கோலாபுரி ரொம்ப பிடிக்கும். அந்த வெஜிடபிள் கோலாபுரி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த கோலாபுரி மசாலா, அது கோடா மசாலா தான், மகாராஷ்டிரியனோட மசாலா, அது பேர் கோடா மசாலான்னு பேர். அவள் பண்ணி வச்சுப்பா. நம்ம வந்து இப்போ தேவையானதை மட்டும் பண்ணி இந்த மசாலா பண்ணி அப்படியே இந்த சப்ஜி பண்ண போகிறோம். நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டீஸ்பூன் எண்ணெய் விடுறேன், ஒரு டீஸ்பூன் தனியா, ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு இன்ச் பட்டைத்துண்டு, ரெண்டு கருப்பு ஏலக்காய், நாலு லவங்கம், ஜாவித்திரின்னு சொல்லுவா இல்லையா, ஜாதிப்பத்திரி, ஜாவித்திரி, அது ஒன்று ஒன்று மரியாதைக்கு தேவையான அளவு, காரத்துக்கு மிளகா, மூணு மிளகா போட்டிருக்கேன். இந்த நார்மல் ஏலக்காய் இருக்கு இல்லையா, அது ரெண்டு, சோம்பு அரை டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், எள்ளு ஒரு டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்லேயும் வந்து அவள் தேங்காய் யூஸ் பண்ணுவாள் ரொம்ப, அதாவது இதோடு கூட நல்லா கொப்பரைக்காய் கிடச்சிதுன்னா கொப்பரைக்காய் வாங்கி நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னா அதுதான் அந்த கோடா மசாலா. அப்படி இல்லை நம்ம அப்பப்போ, அதானே அட் த மோஸ்ட் நீங்கள் அது மாதிரி கொப்பரைக்காயெலாம் போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 15 நாள் இல்லை 1 மாதம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே அதில் ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிடும். கொப்பரைக்காய் போடாமல் இந்த மசாலாலாம் மட்டும் போட்டு ட்ரையாக நீங்கள் பொடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நிறைய நாள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது வறுபட்டு எடுத்தோம். இதில் வந்து தேங்காய் நல்லா ஒரு 1/4 கப் கிட்ட தேங்காய் போடணும். 1/4 கப் நல்லா ஒரு, அதாவது உங்களுக்கு சொல்லணுன்னா தேங்காய் முடியில் நல்லா ஒரு முடியில் வந்து ஒரு 1/4 பாகம் மூடி போட்டுருங்க, நல்லா இருக்கும். அப்போ தான் இது 1/4 கப் நல்லா அடைச்சி போட்டிருக்கோம். இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துடணும். ஈரமே இல்லாத நல்லா ரோஸ்ட் ஆகி கலர் மாறணும். இது யார் ஒருத்தருக்கு நல்ல கார சாரமாக சாப்பிட பிடிக்குமோ அவளுக்கெல்லாம் இந்த கோலாபுரி, வெஜிடபிள் கோலாபுரி பிடிக்கும். வெஜிடபிள் அதேமாரி பன்னீர் கோலாபுரி, வெஜிடபிள் கோலாபுரி எல்லாமே பண்ணலாம். அட் த சேம் டைம் இது வித்தவுட் ஆனியன் கார்லிக்லேயும் இதை பண்ணலாம். நாம் இன்றைக்கி பண்ணுறது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுறோம். இது வித்தவுட் ஆனியன் கார்லிக்கில் ஜஸ்ட்டு வந்து தக்காளியோட பாக்கி எல்லா சமானையும் போட்டு நம்ம பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், நல்லா ப்ரௌனாக எடுத்து பாருங்கள். தேங்காய் ட்ரையாக எடுத்து அதுவும் நல்லா அந்த மாதிரி வறுத்துடணும். ஸோ இதை வந்து நம்ம நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். முதல்ல எண்ணெய் விடலாம். ஒரு 5 டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 பே லீஃப். ஜீரகம் நல்லா பொரிஞ்சுடுத்து இந்த ஸ்டேஜில். ஒரே ஒரு வெங்காயம் நல்லா அந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். இதை ஆட் பண்ணுறேன். இதில் கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா இதை வதக்குங்கோ. அப்புறம் இந்த தக்காளி, இது 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை இதில் ஆட் பண்ணுறேன். ஸ்டேஜில் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூனுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கிறதுக்கோசரம்
தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கிடணும். இதுமாதிரி ஒரு அரை டீஸ்பூன் கிட்டக்க மிளகா அப்படி போடுறேன். நம்ம அதில் மிளகா வேற வச்சு அரைக்கிறோம், நல்லா பார்த்து போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் கேப்சிகம் ஒரு பாதி எடுத்து போட்டிருக்கேன், எல்லோ கேப்சிகம் ஒரு பாதி போட்டிருக்கேன். அதே மாதிரி ஏன்னா அதெல்லாம் முன்னாடி ப்ரீ பாயில் பண்ண முடியாது. க்ரீன் கேப்சிகம் இதெல்லாம் இந்த இதோட கொஞ்சம் வதங்கரிச்சே தான், ஏன்னா ரொம்ப வதங்கினாலும் இதெல்லாம் கிறிஸ்பியாக இல்லாமல் போயிடும், தொடதுடன் ஆகிடும் கேப்சிகம்லாம். நம்ம வறுத்தோம் இல்லையா, அது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, தண்ணி விட்டு விழுதா அதை இதில் ஆட் பண்ணுறேன். ஃபியூ மினிட்ஸ் எல்லா மசாலாவும் சேர்ந்து கொதிக்கட்டும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஒரு ஹாஃப் பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போடுறேன். இதுவும் அதே மாதிரி கேரட் ரெண்டு கேரட் இந்த மாதிரி ஹாஃப் பாயில் பண்ணியிருக்கேன், அதை போடுறேன். பீன்ஸ் ஒரு 15 பீன்ஸ், இதுவும் ஹாஃப் பாயில்டு. காலிஃப்ளவர், பட்டாணி, இது பச்சை பட்டாணியாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒன்று ஃப்ரோசன் இல்லைனா உரிச்ச பட்டாணி யூஸ் பண்ணுவோம். இந்த கறிகாய்க்கெல்லாம் தேவையான உப்பு போட்டுடலாம், ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்டே போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது தண்ணி விட்டு கொதிக்க விடலாம். இதில் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடியும் போடுறேன். எல்லாமே சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் கொஞ்ச நாள் கொதிக்கட்டும். அப்பப்போ கலரி விட்டுக்கலாம். நான் எத்தனை நிமிஷம் அதை இது பண்ணுறேன், ரெடி பண்ணுறேன்றது, ஏன்னா அது கொஞ்சம் நம்ம விட்ட எண்ணெயெலாம் மேலே வர ஆரம்பிக்கணும், அதான் அதோட கணக்கு முடிஞ்சு எடுத்துன்றதுக்கு பார்க்கலாம். நம்ம மூடி வச்சுட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் நல்லா கொதிச்சு விடுத்தது. நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமும் நல்லா இதில் வெந்து அதோடய மசாலாலாம் இது பண்ணி நிறுத்து. இந்த ஸ்டேஜில் பனீர் க்யூப்ஸ் ஓகே எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதில் இப்போ மேலே வந்து கொஞ்சம் 2 ஸ்பூன் தேங்காய். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, மகாராஷ்டிரன் டிஷ்ஷில் இருக்குமான்னு கண்டிப்பாக இருக்கும் இது. அண்ட் கொத்தமல்லி. ஸோ இந்த டிஷ் ரெடி ஆகிட்டு ஸோ இது வந்து சப்பாத்தியோடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக. ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் காரம் கம்மியாக வேணுங்கிறவா காரம் வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. நல்ல பஞ்சோடு ரொம்ப ஜோராக இருக்கும் இது. எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. அடுப்பு அணைச்சிட்டேன். நன்றி, வணக்கம்.